திரு எழிலரசன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நியூஸ் 18 தொலைக்காட்சியின் சார்பாக நடைபெறுகிற மக்கள் சபை விவாத மேடையில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றமைக்காக மகிழ்ச்சி அடைந்து, அது நம்மளுடைய காஞ்சியிலேயே நடைபெறுவது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது என்ற வகையில், நியூஸ் 18 தொலைக்காட்சி சார்ந்தவர்களுக்கும் இங்கே பங்கேற்றிருக்கக்கூடிய அத்தனை சிறப்பு விருந்தினரையும் நான் மண்ணின் சார்பாக வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் இறுதி சுற்றின் பொழுது யார் முந்தப்போகிறார்கள் என்ற அளவில் நடைபெறுகிற விவாதம் என்றாலும், தொடக்கத்திலிருந்தே முந்தி கொண்டு இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்பதும், 2019 தொடங்கிய இந்த வெற்றி சுற்று இப்பொழுது வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் எடுத்துக்காட்டுகிறது. காரணம், ஒரு வெற்றி அது அமைத்திருக்கக்கூடிய கூட்டணியும் அது கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகளையும் மக்களிடம் பெற்றிருக்கக்கூடிய செல்வாக்கையும் மக்களுக்கு தருகிற வாக்குறுதிகளும் அதை நிறைவேற்றுகிற முறைகளும் என்பதை கொண்டுதான் அந்த அணி வெற்றி பெறப் போகிறது என்பதற்கான சான்றாக அமைகிறது. 2019 தொடங்கிய அந்த வெற்றி 2021 வெற்றி, உள்ளாட்சி தேர்தல்களிலும் வெற்றி என்று தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணி அமைத்திருக்கிறது. இது தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட இந்த கூட்டணி இன்றைக்கு இந்தியா முழுவதுக்குமான கூட்டணியாய் மாறியிருக்கிறது. அதன் பெயர் இந்தியா என்று அந்த கூட்டணிக்கு அமைக்கப்பட்டது. 2022 இறுதியிலேயே அறிவிக்கப்பட்டது. சமூக பாதுகாப்பு என்ற சமூக நீதி பாதுகாப்பு கூட்டமைப்பு என்ற பெயரில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் ஒருங்கிணைக்கப்பட்டு சமூக நீதிக்கான ஒரு குரல் எழுப்ப வேண்டும் என்ற எண்ணத்தை முழக்கத்தை எங்களுடைய தலைவர் இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வைத்ததன் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட அந்த கட்டமைப்பு. சமூக நீதி என்பது இந்தியாவில் முதல் மண்ணாக தமிழ்நாடு தான் எதிரொலித்திருக்கிறது. அந்த எதிரொலித்ததன் விளைவாகத்தான் பல பின்தங்கியவர்கள், ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள், விளிம்பு நிலை மக்கள் எல்லாம் முன்னேறி இருக்கிறோம் என்பதற்கான சான்றாக தமிழ்நாடு விளங்குகிறது. எனவே சமூக நீதியை முன்னெடுப்போம் என்று சொன்னதின் அடிப்படையில் அது முன்னெடுக்கப்பட்டு இந்த கூட்டமைப்பு இன்றைக்கு இந்தியா முழுவதும் பரவலாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது தொடங்கப்படுமா என்று கேள்வி எழுந்த பொழுது, இது ஒன்று சேராது, காங்கிரசுக்கும் ஆம் ஆத்மிக்கும் ஒத்து வராது, காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ஒத்து வராது, காங்கிரசுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் ஒத்து வராது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் பிறகு ஒன்று சேர்ந்து விட்ட பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் அரசியல் கட்சி தலைவர்களை எல்லாம் சிறையில் அடைத்துவிட்டு தேர்தலை சந்திக்கக்கூடிய நேரம் வந்திருக்கிறது. ஆனால் திமுக எந்த நிலையில் இந்த தேர்தலை சந்திக்க விரும்புகிறது என்று சொன்னால், சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், வாக்குறுதிகளை தந்தையெல்லாம் நிறைவேற்றிருக்கிறோம் என்று தேர்தலை சந்திக்க வந்திருக்கிறோம். தவறு செய்தவர்கள் நிச்சயம் அதற்கான தண்டனை அனுபவிக்கணும். அவர்கள் எல்லாம் தவறு செய்திருக்கிறார்கள், அதனால அவர்கள் மீது வழக்கு இருக்கு, அவங்கள விசாரணை நடத்தி கைது பண்றோம்னு சொல்றாங்க. நல்ல கேள்விதான். தவறு செய்தவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்களை தண்டிக்கப்பட வேண்டும் என்பது முதல் கேள்வி. இரண்டாவது, தவறு செய்தவர்களை இவர்கள் குற்றவாளி என்று சுற்றும் பிறகு ஒரு வாஷிங் மிஷினுக்கு வந்துட்டா அங்க கிளீன் பண்ணிட முடியும்ன்ற மாதிரி ஒன்று இருக்கு. நான் கேள்விப்பட்ட வேர்ல்பூல், எல்ஜி இப்படிலாம் நிறைய வாஷிங் மிஷின் உண்டு. பிஜேபின்னு ஒரு வாஷிங் மிஷினை உருவாக்கி மோடி அவர்கள் உருவாக்கிய பிறகு யாரெல்லாம் குற்றவாளிகள் என்று குற்றம் சாட்டப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் நல்லவர்கள் என்று அங்கே சுத்தம் செய்யப்பட்டிருக்குது. அமித்ஷா அவர்கள் நிர்மா பவுடர் மாதிரி ஒரு பவுடர் போடுறார், வாஷிங் பவுடரை. மோடி அவர்கள் அதை அவர்களையெல்லாம் சுத்தம் செய்து நிரூபித்திருக்கிறார்கள். இது நான் சொல்வதை என்பதை விட இந்தியன் எக்ஸ்பிரஸ் மிக தெளிவாக கட்டுரையை எழுதியிருக்கிறது. 26 முக்கிய தலைவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அந்த 26 பேரும் பாஜகவோடு இணைந்த பிறகு 23 பேர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அப்படியே கைவிடப்பட்டிருக்கிறது. என்ன காரணம், என்ன நியாயம், ஊழல்வாதிகள் எல்லாம் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதைத்தான் நாடு பார்த்து கொண்டிருக்கிறது.
அதுவும் குறிப்பாக ஊழலை பற்றி பாஜக இப்பொழுது பேசுவது என்பது மிகவும் வேடிக்கையாகவும் விந்தையாகவும் இருக்கிறது. ஏன்னா நாம வந்துட்டு சொல்ற ஊழல்கள்லாம் வந்து சாதாரண ஊழல்கள், இன்றைக்கு ஊழல்கள் என்பது மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டு இருக்கிறது. எலக்ட்ரல் பாண்ட் என்ற ஊழல் மிகப்பெரிய ஊழலாக மாறியிருக்கிறதை உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறது. வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நீங்கள் டொனேஷன்ஸ் வாங்குவது என்பது எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக வாங்குவது என்பது தவறு என்று சுட்டிக்காட்டி அதை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்கிற பொழுது ஸ்டேட் பேங்க் முதலில் தயங்குகிறது. பிறகு அந்த அடிப்படையில் நீதிமன்றத்தின் வலியுறுத்தின் அடிப்படையில் வெளியிடப்படுற பட்டியலை பார்க்கற பொழுது என்ன தெரிகிறது? அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கம்பெனி மேலே ரைடு அடிக்கிறாங்க. அந்த ரைடு அடித்து முடித்த பிறகு உடனடியாக அங்கிருந்து நிதி வந்து எலக்ட்ரல் பாண்ட் என்ற பெயரில் வருகிறது. ஒரு கம்பெனி ஒன்றிய அரசினுடைய டெண்டரை எடுக்க முன் வருகிறது, அதற்கு சான்றாக நிதி வழங்கப்படுகிறது என்பதை அங்கே பார்க்க முடியுது. ஒரு 3000 கோடி ரூபாய்க்கான டெண்டரா, ஒரு 100 கோடி ரூபாவோ 50 கோடி ரூபாவோ டொனேஷன் அதுக்கு முன்னாடி தான் கொடுத்துருக்காங்க, உடனே டெண்டர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய ஊழல் இல்லையா? இதை மறைப்பதற்காக தான் நோ டிரான்ஸ்பரன்சி நோ ரிஸ், அதாவது யாருக்கும் வெளிப்படுத்த வேண்டாம் என்று ஒன்று சொன்னதைத்தான் நீதிமன்றம் இன்றைக்கு கேள்வி எழுப்பி இன்றைக்கு ஒட்டுமொத்தமாய் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. இன்றைக்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும்தானா, இன்னும் பெரிய பட்டியலே இருந்து கொண்டு இருக்கிறது. இல்ல, பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட சட்டம் தானே, அந்த சட்டத்தில் எல்லா கட்சிகளும் தானே நிதி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, எல்லா கட்சிகளும் நிதி வாங்கி இருப்பதற்கும் பாஜக நிதி வாங்கி இருப்பதற்கும் சான்றுகள் வேறுபடுகிறது. 8500 கோடிக்கு 8256 கோடிகள் பெற்றிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் சேர்ந்து பெறக்கூடியதை தாண்டி ஒரு கட்சி மட்டும் பெற்றிருக்கிறது. அதை பெற்றதை பற்றி கூட நான் தவறாக சொல்லவில்லை, அதற்கு கிடைத்ததை பற்றி தவறாக சொல்லவில்லை. ஆனால் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு இணைப்பு அங்கே இருக்கிறது, ஒரு தொடர்பு இருக்கிறது. அங்கே இங்கே டெண்டர் விடப்பட்டிருக்கு, அங்கே டொனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே ரைடு அடிக்கப்படுகிறது, அங்கே உடனே எலக்ட்ரல் பாண்ட் டொனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இது ஊழல் இல்லையா? இந்த ஊழலை தடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்றைக்கு ஊழலின் ஊற்றுக்கண்ணாக பாஜக மாறி இருக்கிறது. எந்த வகை மட்டும்தானா, சிஏஜி ரிப்போர்ட் இன்னைக்கு மிகப்பெரிய ஊழல் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. நிதி ஆதாரத்தின் பிரச்சனைகளை கேள்வியாக எழுப்பியிருக்கிறது. என்ன கேள்வி அது? இன்றைக்கு துவாரகா சாலை திட்டத்தில் 1 கிலோமீட்டருக்கு 18 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட வேண்டும் என்று டெண்டர் விடப்படுகிறது. டெண்டர் எடுத்து வேலைகள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் அதற்காக ஃபைனல் செட்டில்மெண்ட் ஆஃப் தி பேமெண்ட் பண்ணும்பொழுது 250 கோடி ரூபாய் 1 கிலோமீட்டருக்கு என்று வழங்கியிருக்கிறது சொன்னால் மிகப்பெரிய ஊழல் அல்லவா? சட்டப்பை 15% அதிகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடியதற்கு எந்த காரணம், எதற்காக அப்படி வழங்கப்பட்டது என்ற கேள்வி எழவில்லையா? ஆயுஷ்மான் திட்டம் என்று ஒரு திட்டம், காப்பீட்டு திட்டம். காப்பீட்டு திட்டத்தில் சொன்னால் பொதுவாக வந்துட்டு மக்கள் பாதிக்கப்பட்டால் அவர்கள் உடனடியாக மருத்துவம் செய்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம், அது அரசே தருகிற திட்டத்தின் மூலமாக பெறுவதற்காக கொண்டு வரப்பட்டது. ஒரு படத்தில் வரும், அந்த படத்தின் பெயர்லாம் இப்போ சொல்லக்கூடாது. படத்தில் வரும்பொழுது ஒரு இறந்தவர்களையே கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஒரு தனியார் மருத்துவமனையில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் தர சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஃபைனலாக ஒரு பில்லை கொடுத்து இது கொடுங்க, நான் காப்பாற்ற முடியலன்னு சொல்லுவாங்க. அப்படி ஆகி இருக்கிறது. இன்றைக்கு ஆயுஷ்மான் திட்டம் என்ன என்று சொன்னால், 88,000 மேற்பட்டவர்களுக்கு ஒரே தொலைபேசியில் இருந்து தொடர்பு கொள்ளப்பட்டு இறந்தவர்களுக்கு மருத்துவம் பார்த்ததாக பார்த்து அவர்களுக்கான தொகைகள் இன்சூரன்ஸ் மூலமாக பெறப்பட்டிருக்கிறது சொல்லுகிறக்கூடிய ஊழல் இன்றைக்கு நடந்து அறியிருக்கிறதே. இதை பாஜக தடுத்திருக்க வேண்டும், அல்ல பாஜக இதுக்கு துணை போயிருக்கிறது என்பது தான் குற்றச்சாட்டு. இதை நான் சொல்லவில்லை, சிஏஜி ரிப்போர்ட் சொல்கிறது. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் யாரோடைய கண்ட்ரோலில் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்லக்கூடியது. இன்றைக்கு திமுக யாரோட எல்லாம் கூட்டணி வைத்திருக்குன்னு சொன்னால், காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி, இடதுசாரிகளோட கூட்டணி, விடுதலை சிறுத்தை கட்சியோட கூட்டணி, இங்க இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியோட கூட்டணி, இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியோட கூட்டணி என்று பல தரப்பு மக்கள் நீதி மையத்தோட கூட்டணி என்று எல்லாம் வைத்திருக்கிறோம். இது அனைத்து தரப்பு மக்களுக்கான கட்சிகளை கொண்டு சமூக நீதிக்கானது, மகளிர் உரிமைக்கானது, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தரக்கூடியது, பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடியது, தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பை தரக்கூடியது, விவசாயிகளுக்கு பாதுகாவலாய் விளங்கக்கூடியதை கொண்ட ஒரு மாபெரும் கூட்டணி தமிழ்நாட்டில் என்று சொன்னால், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியம் வாய்ந்த இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற மாபெரும் எச்சரிக்கை இன்றைக்கு வந்திருக்கிறது. இந்தியா மிகப்பெரிய
சோதனையில் இன்றைக்கு இருக்கிறது. இரண்டாவது சுதந்திர போராட்டம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்தியா கூட்டணி இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கடமைக்கு வந்திருக்கிறது, இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறது, இந்தியாவினுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் வகுத்து தந்திருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கியிருக்கக்கூடிய அத்தனை வார்த்தைகளையும் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு வந்திருக்கிற காரணத்தால் தான் இந்தியா கூட்டணி இதை எதிர்கொள்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறது. உறுதியாக நம்பிக்கையோடு சொல்கிறேன், நான் சொல்வதை விட இன்றைக்கு மோடி அவர்களே மிரண்டு போயிருக்கிறார். 400 சீட்டு இலக்கு என்று சொன்னார், 370 நிச்சயம் என்று சொன்னார், இன்றைக்கு 300 கீழே என்று சொல்கிறார்கள். ஆட்சி அமைத்தால் போதும் என்ற நிலைக்கு வந்திருப்பதாக சொல்கிறார்கள். புள்ளி விவரம் சொல்கிறது 183 சீட்டுகளை தாண்டாது பாஜக கூட்டணி என்று சொல்லியிருக்கிறது. இதை யார் சொல்வது? கருத்து கணிப்புகளை நான் நம்புவதாக கருதவில்லை, ஆனால் மக்களுடைய எண்ணங்கள் பிரதிபலிக்கிறது அப்படி. எனவே தான் சொல்கிறேன், இந்தியா கூட்டணி வெல்வது நிச்சயம், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பது நிச்சயம். காரணம், இந்தியா கூட்டணி தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் அப்படி. சமூக நீதிக்காக, பொருளாதார வளர்ச்சிக்காக, அதே போன்ற எல்லா விதத்திலும் அனைவருக்கும் கிடைத்திட வேண்டும் என்பதற்காக மிக முக்கியமாய் மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று அத்தனை மாநிலங்களுக்கும் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு செய்தியோடு நிறைவு செய்ய விரும்புகிறேன். மாநில உரிமைகள் என்று சொல்வதை இப்பொழுது சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை அறிக்கைகளும் பார்க்கிற பொழுது, பாஜக ஆளுகின்ற மாநில முதலமைச்சர்கள் உட்பட வரவேற்கக்கூடிய அத்தனை திட்டங்களையும் வாக்குறுதிகளாய் இந்தியா கூட்டணி இன்றைக்கு அறிவித்திருக்கிறது என்பதை நான் இங்கே ஆணைத்தரமாக சொல்லி, இறுதி சுற்றில் நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெல்வது நிச்சயம் நிச்சயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.